வணக்கம், செல்லகுமார் பேசுறேன். இது செல்வகுமாரின் மதியம் 1:30 நிமிட ஐவறிக்கை. அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சி துறை அறிக்கையை பார்க்கவும். 2021 அக்டோபர் 20 மதிய ஐவறிக்கை. எதிர்பார்த்தது போல இன்று அக்டோபர் 20 பரவலாகியது இடிமழை. கன்னியாகுமரி, திருநெல்வேலி, தென்காசி, தூத்துக்குடி மாவட்டங்களிலும் கனமழை தொடங்கியது. ராமநாதபுரம், விருதுநகர் மாவட்டத்திலும் தொடங்கியிருக்கிறது இடிமழை. ஒதுக்கி ஒதுக்கி பெய்தாலும் வரக்கூடிய நாட்களிலே பரவலாகிவிடும் மேலும் பரப்பில. அதேபோல புதுக்கோட்டை, திருச்சி, தஞ்சாவூர், திருவாரூர், நாகப்பட்டினம், மயிலாடுதுறை, கடலூர், அரியலூர், பெரம்பலூர், திருச்சி, நாமக்கல், சேலம், கோயம்புத்தூர், கரூர், திருப்பூர், திண்டுக்கல் எல்லா மாவட்டமே, கள்ளக்குறிச்சி, விழுப்புரம், சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு இப்பொழுது மழை தொடங்கியிருக்கிறது. மற்றும் திருவண்ணாமலை, திருப்பத்தூர், வேலூர், ராணிப்பேட்டை, கிருஷ்ணகிரி, தருமபுரி எல்லாமே மழை தொடங்கிருச்சு. நீலகிரி, தமிழகத்தில் எல்லா மாவட்டங்களிலும் இடிமழை தொடங்கிவிட்டது, பரவலாகிவிட்டது. இன்னும் பரவலாகும். நாளை 21 தேதி தென்மேற்கு பருவமழை பின்வாங்கி 22 காற்று சுழற்சி மழை தீவிரமடையும். இலங்கையோட தெற்கு பகுதியில் இப்பொழுதே காற்று சுழற்சி உருவாகிவிட்டது. இருவேறு காற்று சுழற்சிகள் நீடித்துக் கொண்டிருக்கின்றன தற்பொழுது. இலங்கை அருகே ஒன்றும், இலங்கை தெற்கு பகுதியில் ஒன்றும், இலங்கை அருகே மன்னார் வளைவடால் ஒன்றுமாக காற்று சுழற்சி நீடிக்கிறது. மேலும் காற்று சுழற்சி தீவிரமடையும். தொடர்ந்து 22, 23, 24 தேதிகளிலே மழைப்பொழிவு மேலும் கூடும். தென் மாவட்டங்கள், மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள், கேரளா, கர்நாடகா, ஆந்திர எல்லையோர மாவட்டங்கள், உள் மாவட்டங்கள், வங்கக்கடலோர மாவட்டங்கள் என்று எந்த இடத்தையும் ஒதுக்காத மழை. கர்நாடகாவிற்கும் கேரளாவிற்கும் ஆந்திராவிற்கும் மழை உண்டு. குறிப்பாக தெற்கு ஆந்திராவும், தெற்கு கர்நாடகா, கேரளாவின் பரவலாக மழை உண்டு. புதுச்சேரி, காரைக்கால், ஏனாம் மற்றும் மாஹே பகுதிக்கும் மழை உண்டு. வரக்கூடிய நாட்களில் படிப்படியாக மழைப்பொழிவு அதிகரிக்கும். மழைப்பொழிவு நேரமும், மழைப்பொழிவோட அளவும், மழைப்பொழிவு பரப்பும் படிப்படியாக அதிகரிக்கும். இன்றைய மழை நாளை வந்து காலையே தொடங்கிவிடும் மழை வாய்ப்பு இருக்குது. ஒரு 11 மணிக்கெல்லாம் மழை தொடங்க வாய்ப்பு இருக்குது. நாளைய மறுதினம் பார்த்திங்கன்னா கண்டிப்பாக மதிய மாலை இரவு சற்று பரவலாக கண்டிப்பாக இருக்கும். 24 கண்டிப்பாக 11 மணிக்கிலிருந்து அதிகாலை, அடுத்த நாள் அதிகாலை வரைக்கும் விட்டுவிட்டு மழை இருந்து கொண்டிருக்கும். ஆனால் இருமுறை மட்டும்தான் இருக்கும். ஆனால் 25 கண்டிப்பாக வடகிழக்கு பருவமழை தொடங்கிடும். வடகிழக்கு பருவமழை வானிலை ஆய்வு நிறுவனம் 26 தொடங்குவதற்கான சாத்தியக்கூறு தென்படுவதாக வானிலை ஆய்வு நிறுவனம், இந்திய வானிலை ஆய்வு நிறுவனம் அறிவித்திருக்கிறது. ஆனால் நாம் கடந்த மே மாதத்திற்கு முன்பிலிருந்தே அக்டோபர் மாதம் 23, 24, 25 வடகிழக்கு பருவமழைக்கு சாதகமாக இருக்குது. 25 கண்டிப்பாக வடகிழக்கு பருவமழை தொடங்கும் என்று உறுதிபட சொல்லிக்கொண்டே இருக்கிறோம். எல்லா அறிக்கையிலுமே கண்டிப்பாக வரக்கூடிய 25 வடகிழக்கு பருவமழை, 25 மதியம் வடகிழக்கு பருவமழை தொடங்குகிறது. இது 26 வானிலை அறிக்கையில் நேற்று வடகிழக்கு பருவமழை தொடங்கியதென்று, 26 அறிக்கையில் 25 வடகிழக்கு பருவமழை தொடங்கியதாக, 26 அறிக்கையில் நேற்று வடகிழக்கு பருவமழை கடந்த 24 மணி நேரமாக பெய்த மழை அளவுன்னு சொல்லி வடகிழக்கு பருவமழை தொடங்கியது என்று சொல்வார்கள். ஆகவே 25 கண்டிப்பாக வடகிழக்கு பருவமழை தொடங்கிடும். 25, 26 விட்டுவிட்டு மழை இருந்து கொண்டே இருக்கும். வடகிழக்கிலிருந்து காற்று வந்து விட்டுவிட்டு மழை இருந்து கொண்டே இருக்கும். அதற்கு முன்பே இடிமழை காத்திருக்கின்ற, நிறைய இடிமழை காத்திருக்கிறது. 25, 26 விட்டுவிட்டு மழை. 27 என்ன ஆக போகுது பாருங்கள். 24 தென்சீன கடற்பகுதியிலிருந்து வரக்கூடிய காற்றழுத்த தாழ்வு பகுதி அந்தமான் கடற்பகுதிக்கு வந்து, 25 அந்தமானோட தெற்கு பகுதி வந்து, 26 இலங்கை அந்தமான் இடப்பட்ட பகுதிக்கு வந்து, 27 இலங்கை தமிழகத்தை நெருங்கி 27 மழையை தொடக்க இருக்கிறது. காற்று சுழற்சி தாழ்வு நிலை மழை, காற்று சுழற்சி மேலடுக்கு சுழற்சியோடு இணைந்து, கடலுடன் இணைந்த காற்று சுழற்சி தாழ்வு பகுதி தான் அவ்வப்பொழுது காற்றழுத்த தாழ்வு நிலையாக மாறும். தாழ்வு பகுதியாக இருக்கும், பெரும்பாலும் காற்றழுத்த தாழ்வு பகுதியாக இருக்கும். தாழ்வு நன்கமைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி வரைக்கும் தீவிரமடைய வாய்ப்பு இருக்குது. ஆனால் அது தீவிரமான ஒரு மழையை கொடுக்கும் நிகழ்வு தான் இது. தமிழகம் இலங்கை இடையே அமையும். வரக்கூடிய 27 இலங்கையை நெருங்கும். 28, 29 இலங்கையை ஒட்டியே இருக்கும். உங்களுக்கெல்லாம் தெரியும், இலங்கையை ஒட்டி இந்த டெல்டா மாவட்டத்தை ஒட்டி இருந்தால் தமிழகத்துக்கே எல்லா மாவட்டங்களுக்குமே மழை கொடுக்கும். கோயம்புத்தூர் வரை, கிருஷ்ணகிரி வரை, நீலகிரி வரை, மேற்கு எந்த அளவுக்கு முன்னேற முடியுமோ, கேரளாவிற்கும், தெற்கு கர்நாடகாவிற்கும், தெற்கு ஆந்திராவிற்கும், தமிழகத்தின் அனைத்து 38 மாவட்டங்கள், புதுச்சேரி, காரைக்கால் மற்றும் மாகே ஏனாம் பகுதி வரைக்கும், ஆந்திர பகுதியோட ஒடிசா எல்லையோரம் தொடங்கி அங்கிருந்தே வடகிழக்கு பருவமழை தொடங்கியிருக்கும். அங்கிருந்தே மழைப்பொழிவை கொடுக்கும். 28, 29 இலங்கையை ஒட்டி இருக்கும். 30 டெல்டா மாவட்டங்கள் மற்றும் அதனை ஒட்டிய வட மாவட்டங்கள் நோக்கி நகரும். 30, 31 வட தமிழகத்தை ஒட்டி இருக்கும்.
ஒன்றாந்தேதி பார்த்திங்கன்னா நவம்பர் ஒன்று வட தமிழகத்திற்கும் தெற்கு ஆந்திராவுக்கு இடைப்பட்ட பகுதி இருக்கும். இரண்டாந்தேதி மூன்றாந்தேதி வாக்கில் அது வட தமிழகத்தை தாண்டி ஆந்திர பிரதேசம் வழியாக அது செயலிழந்து ஒரு காற்றழுத்த தாழ்வு நிலையாக காற்று சுழற்சியாக வலுவிழந்து அப்படியே கரையை கடக்கும். ஆக இது எல்லாமே மழைதர நிகழ்வு தான். இதில் கரையை கடக்கும்னு சொல்கிறதுக்கு எதுவும் இல்லை, தரையேறி போகும். கடலுடன் இணைந்த காற்று சுழற்சி தரையுடன் இணைந்த காற்று சுழற்சியாக தரையேறி போகும். ஆனால் இது ஒரு ஆரம்பத்தில் தாழ்வு பகுதியாக இருக்கும், பிறகு தாழ்வு நிலையாக கடலுடன் இணைந்த தாழ்வு நிலையாக இருக்கும். பிறகு மேற்கு நோக்கி போகாமல் வடக்கு நோக்கி தமிழக கரைக்கு இணையாக வடக்கு நோக்கி போய் தமிழகத்தோட அனைத்து மாவட்டங்களுக்கும் மழையை கொடுக்குங்க. சென்னை திருவள்ளூர்லேருந்து கன்னியாகுமரி வரைக்கும் எல்லா மாவட்டங்களுக்குமே மழை உண்டு. எல்லாத்துக்குமே பரவலாக ஒரே சீரான மழை உண்டு. கடலோரத்திற்கு கன மிக கன மழை உண்டு. ஒரு சில இடங்களில் அதிக கன மழைக்கும் வாய்ப்பு இருக்குது. வரக்கூடிய 27ஆம் தேதியிலிருந்து அக்டோபர் 31 வரைக்கும் மழை இல்லாத நாளே இருக்காது. தொடர் மழையாகவும் இருக்க வாய்ப்பு இருக்கிறது. தொடர்ந்து பெய்து கொண்டே தூரலாக சாரலாக லேசான மழையாக மிதமான மழையாக கனமழையாக சற்று கனமழையாக சில இடத்துல பலுத்த மழையாக அதிக கனமழை கூட சில நேரத்தில் பெய்வதற்கு வாய்ப்பு இருக்குது. ஆக தொடர்ந்து 31ஆம் தேதி வரைக்கும் தமிழக கரையோரம் நீடித்து கொண்டிருந்து ஒரு நவம்பர் 1-2லேயும் இருக்கும் வட தமிழகத்தை ஒட்டி இருந்து அப்புறம் 2ஆம் தேதிக்கு மேலே 3ஆம் தேதி தான் ஆந்திர பிரதேசம் உள்ளே போய் 4ஆம் தேதி தீபாவளி அன்றைக்கு விலகிடும். தமிழகத்திற்கு மழை இருக்காது. தீபாவளி அன்றைக்கு முன்பே விலகி இருக்க வாய்ப்பு இருக்குது. ஆனால் தீபாவளி அன்று கண்டிப்பாக மழை இருக்காது. ஆந்திர பகுதிக்கு வேணால் மழை இருக்கும். வட கடலோரத்தில் லேசாக இருக்க வாய்ப்பு இருக்குது. ஆனால் அதற்கு முன்பே விலகி போய்விடும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது 4ஆம் தேதிக்குள். ஆனால் 4ஆம் தேதி மழை இருந்தால் வட கடலோர மாவட்டங்களில் லேசாக இருக்கும், பெரிய அளவில் பாதிக்க மழை இருக்காது. அளவுக்கு அதாவது அதிக மழை என்பது 28, 29, 30, 31 ஆகிய 4 நாட்களில் ஒட்டுமொத்த தமிழகத்தின் எல்லா மாவட்டங்களுக்குமே மழை உண்டு. கடலோரம் கன மிக கனமழை, இன்னும் ஒரு சில இடங்களில் அதி கனமழைக்கும் வாய்ப்பு இருக்குது. மாத இறுதி நாட்கள் தீபாவளியில் இடைவெளி இருக்கும். தீபாவளிக்கு முதல் நாள் இடைவெளி இருக்க வாய்ப்பு இருக்குது. அதுக்கு அடுத்து தீபாவளி கழித்து 2 நாள் கழித்து புதிய நிகழ்வுகள் உருவாகி அடுத்தடுத்த நிகழ்வுகள் நம்ம சொன்னது தான். அதுக்கு விரிவான அறிக்கை விரைவில் சமர்ப்பிக்கிறவங்களுக்கு ஏற்கனவே விரிவான அறிக்கை சமர்ப்பிக்கப்பட்டிருக்கிறது. அதாவது எந்தெந்த நாட்களிலே நிகழ்வு இருக்கின்றன என்று காய்வதற்குள் அடுத்த மழை உண்டுங்க. எல்லா நிகழ்வுமே மழை தரும் நிகழ்வு தாங்க. ஒரே ஒரு நிகழ்வு காற்று நிகழ்வு இருக்கும், அதுலேயும் காற்று பெருசாக இருக்காது, ஆனால் மழை தான் அதிகமாக இருக்கும். காற்று நிகழ்வாக இருந்தாலும் 100 கிலோமீட்டருக்கு மேலே போகிற காற்று இருக்காது. நிச்சயமாக ஒரு நிகழ்வு காற்று நிகழ்வு இருக்கிறது. அந்த காற்று நிகழ்வுலேயும் மழை தான் அதிகமாக இருக்கும். சாதாரணமாக ஒரு சின்ன நிகழ்வு வந்தாலே அதில் அதிக மழை கொடுக்குங்க. அந்த அளவுக்கு இருக்குது. இப்போ கடலோட வெப்பமும் வளிமண்டல சாதகமும் எல்லாமே இருக்குது. எல்லாமே அடுத்தடுத்து வரக்கூடிய நிகழ்வெல்லாம் வந்து தமிழக உள் மாவட்டம் வழியாக கரை கடந்து நகர்ந்து வங்கக்கடலிருந்து அரபிக்கடலுக்கு போகும். படிப்படியாக ஜனவரி மாதம் வரைக்கும் அது டிசம்பர் மாதத்தில் தென் தமிழகம், ஜனவரி மாதம் குமரிக்கடல் வழியாகும். மன்னார் வளைகுடாவிலேயே ஜனவரி மாதத்துக்கு வந்து படுத்துக்கவும் வாய்ப்பு இருக்குது. ஆகவே நல்ல மழை இருக்குது. ஜனவரி மாதம் பொங்கல் வரைக்கும் இருக்குது மழைப்பொழிவு. மழைப்பொழிவை பற்றி இனிமேலாம் கவலைப்பட வேண்டாம். பெய்யுமா என்கின்ற கவலை வேண்டாம். பெய்யும் மழையை நீங்கள் சேமிக்கணும். பெய்யக்கூடிய மழையிலிருந்து நம்முடைய விவசாய பயிர்களை பாதிப்பிலிருந்து காப்பாற்றணும், அளவாக வச்சுக்கணும். மழை பெய்ய வடிய விடணும். அது ஒன்று திரும்ப சொல்கிறேன், மழை பெய்ய தான் வடிய விடணும். பெய்யும் என்று வடிய விட்டுறாதீங்க. அப்புறம் மழையை வானத்தை எதிர் நோக்கிட்டு இருப்பீங்க, அப்புறம் எனக்கு கால் பண்ணுவீங்க எப்போ பெய்யும்னு. பெய்ய வடிய விடுங்க. மழைப்பொழிவு நிறைய இருக்குது. ஒரு சில நாட்கள் 2-3 நாள் இப்போ தீபாவளி கழித்து ஒரு 3-4 நாள் ஒரு மழைப்பொழிவில் கொஞ்சம் இடைவெளி கிடைக்க வாய்ப்பு இருக்குது தீபாவளி முடிந்தோடனே. அப்போ அந்த நேரத்தில் நீங்கள் பாட்டுக்க தீபாவளிக்கு முன்னாடி இருக்கிற மழைப்பொழிவை திறந்து விட்டிங்கன்னா அப்புறம் 4 நாளுக்கு அப்புறம் வயலுக்கு தண்ணி வேணுமே அப்புறம் மழை பெய்யுமான்னு கேட்பீங்க. கண்டிப்பாக பெய்ய வடிய விடுங்க. மழை நிறையா இருக்குது, ஆனால் வடியை தான் விட போகிறீங்க. மழை நிறையா இருக்குது, அளவாக வயலில் வச்சுட்டு வடிய விடுறதுக்கு நான் முயற்சி பண்ணுங்க. நல்ல மழை இருக்குது. தொடர்ந்து வானிலை அறிக்கையில் இணைந்துருங்க. இன்று 7 மணிக்கு மிகச்சிறப்பான ஒரு அழகான ஒரு துல்லியமான நீண்டகால வானிலை அறிக்கையும் மேலும் இரவு அறிக்கையும் சமர்ப்பிக்கிறேன். இணைந்திருங்கள். நன்றி.